சீதக்காதி என்ற பெயரை வரலாற்றிலோ அல்லது சொலவடையாகவோ கேள்விப்பட்டிருப்போம் பதினாறாம் நூற்றாண்டில் பிறந்த இவர் மிகப்பெரிய வள்ளலாக திகழ்ந்திருக்கிறார் கீழக்கரையில் பெரிய தம்பி மறைக்காயருக்கும் முகமது ஃபாத்திமாவுக்கும் பிறந்த இவரது இயற்பெயர் செயஹு அப்துல் காதி சீதக்காதியின் முன்னோர்கள் கப்பல்களில் வெளிநாடுகளுக்கு சென்று வணிகம் செய்த மரக்கலராயர் மரபைச் சேர்ந்தவர்கள் செல்வம் நிறைந்த அவர்கள் கீழக்கரையின் நிர்வாக தலைமையாளர்களாக விளங்கினார்கள் முன்னோர்கள் வழியில் சீதக்காதியும் வணிகத்தில் ஈடுபட்டு சாதனை படைத்தார் அக்காலத்தில் வணிகம் செய்து வந்த ஆங்கிலேயர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவர்களுக்கு தேவையான மிளகு அரிசி விநியோகத்தை முழு அளவில் இவரே செய்து வந்தார் வியாபாரம் மட்டுமல்ல கலை இலக்கிய பணிகளிலும் சீதக்காதி சிறந்து விளங்கினார் கீழக்கரையில் பதினான்கு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறார் இதில் ஜூமா மசூதி மிகவும் பெயர் பெற்றது உள்ளே பள்ளிவாசல் முழுவதும் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் கற்களில் செதுக்கப்பட்டிருக்கிறது வியத்தகு சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது ராமநாதபுரத்தை ஆண்ட விஜய ரகுநாத தேவர் சேதகாதையின் நெருங்கிய நண்பராக இருந்தார் இந்த விஜய ரகுநாத தேவருக்கு இருக்கிற இன்னொரு பெயர் என்ன தெரியுமா கிழவன் சேதுபதி கிழவன் சேதுபதியின் இறப்பிற்கு பிறகு ராமநாதபுரத்தின் ஆட்சியாளராக வந்தவர் விஜய ரகுநாத சேதுபதி கிழவன் சேதுபதிக்கு ஆலோசனை வழங்குவதில் முதன்மையானவராக விளங்கினார் சீதக்காதி மசூதி மட்டுமல்ல அரண்மனை கோவில் புதுப்பிக்க என தொடர்ந்து பல உதவிகளை செய்திருக்கிறார் ஒரு சமயம் திடீரென்று பயங்கர பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்களுக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காத சூழல் அப்போது சீதக்காதி தான் எல்லா மக்களையும் பசியார வைத்திருக்கிறார் தான் சேர்த்த செல்வத்தை அனைத்தையுமே இப்படி தானமாகவே வழங்கினார் சீதகாதி கலையையும் இலக்கியத்தையும் போற்றி பாதுகாக்கும் வகையில் புலவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் பதினேழாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அந்த கொடிய பஞ்சத்தில் ஏராளமானோர் இறந்தனர் பலரும் பிழைப்புக்காக வேறு ஊர்களை நோக்கி படையெடுத்தனர் இதை தடுக்க வள்ளல் சீதகாதி பல இடங்களிலிருந்து உணவுப் பொருட்களை வரவழைத்து மக்களுக்கு வழங்கினார் ஆனால் மிகவும் பின்தங்கியிருக்கும் மக்கள் ஏழ்மையில் இருப்பவர்கள் நேரில் சென்று பொருள் கேட்க தயங்கி நின்று கொண்டிருந்தனர் அதனை பார்த்த சீதகாதிக்கு ஒரு யோசனை வந்தது கீழக்கரையை ஒட்டி ஆமணக்கு செடி அடர்ந்திருந்த காடு ஒன்று இருந்திருக்கிறது தினமும் அங்கு சென்றவருக்கு ஆமணக்கு செடியின் தோற்றத்தை பார்த்ததும் அது ஒரு மனிதன் தன் ஐந்து விரல்களை விரித்து நிற்பது போல தோன்றவே தான் கொண்டு வந்திருந்த பொற்காசை அந்த இலையில் வைத்தார் அப்போது அங்கிருந்த மக்கள் சென்று அந்த தங்க நாணயத்தை எடுத்துக் கொண்டனர் பின்னர் ஒவ்வொரு நாளும் சீதக்காதி எப்போது வருவார் என்று மக்கள் காத்திருந்து தங்க நாணயத்தை எடுத்து பஞ்சத்திலிருந்து மீண்டனர் இப்படி கேட்பவர்களிடம் மட்டுமல்ல கேட்காதவருக்கும் தேடிப்போய் உதவிகள் செய்வதில் சீதக்காதி சிறந்து விளங்கினார் சீதக்காதி தனக்கு இறுதி நாள் நெருங்குவதை உணர்ந்தார் தன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த புலவர் படிக்காச தம்பிரான் வருவார் அவரிடம் இந்த மோதிரத்தை கொடுத்து விடுங்கள் என்று இறக்கும் தருவாயிலும் கூட தானமாக வழங்க வேண்டியதை பற்றியே சிந்தித்தார் சீதக்காதி சொன்னது போலவே சில தினங்களில் சீதக்காதி மறைந்துவிட அவரது சடங்கு சம்பிரதாயங்களுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது சில காலங்கள் கழித்து சீதக்காதியிடம் உதவி பெற எண்ணி புலவர் படிக்காச தம்பிரான் வருகிறார் சீதக்காதி இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு பெரும் துயரம் கொள்கிறார் இறந்த துக்கம் தாங்காமல் சமாதிக்கு சென்று அழுது புலம்புகிறார் புலவர்களுக்கு பொருளுதவி செய்த சீதக்காதி மறைந்து விட்டதால் இனி நாங்கள் பிழைக்கவே முடியாது என்று அழுது புலம்ப அப்போது அவரது குடும்பத்தினர் சீதக்காதி கொடுக்கச் சொன்ன மோதிரத்தை கொடுக்கிறார்கள் அணிந்து கொள்ள சொன்னது போல உனது குடும்பத்தார் வழங்கிய மோதிரத்தை அணிந்து கொண்டார் புலவர் படிக்காசு தம்பிரான் அப்போது தம்பிரான் இந்த கொடையை அற்புதமான பாடலாக பாடுகிறார் கற்பக கையால் நம் பாட்டை கேட்டு கனிந்து அழித்திட்ட இம்மோதிரமானது தமிழ் பாட்டின் சுவையொன்றும் அறியாத அற்பரிடம் சென்று தாய் என கை நீட்டி கேட்காதே புலவர்களின் திறமையறிந்து அவரது பாடலுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கிய சீதக்காதி அளித்திட்ட இந்த மோதிரம் என்ன செய்தி சொல்கிறது தெரியுமா தமிழ் மொழியின் சுவையறியாத அற்பமானவர்களிடம் புலவர்கள் யாசகம் கேட்டு நிற்கக்கூடாது என்பதை அவர் உணர்த்துகிறார் இருக்கும்போது கூட என்னிடம் உதவி வேண்டி ஒரு புலவன் வருவான் அவன் வேறு யாரிடமும் யாசகம் பெறும் நிலை வந்துவிடக்கூடாது இந்த விலை உயர்ந்த மோதிரத்தை கொடுங்கள் என்று சொல்லிச் சென்றிருக்கிறார் இதனால்தான் சீதக்காதியை சித்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று புகழ்கிறார்கள்